கடந்த ஜூலை மாதம் முதல் கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மிகப்பெரிய அளவில் வெள்ள சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு மேலாக அங்கு தொடர் மழை பெய்து அந்த 2 மாநிலமே வெள்ளக்காடாகி அங்கிருந்த வெள்ள நீரானது உபரி நீராக கேஎஸ்ஆர் அணை மற்றும் கபினி அணை மூலமாக மேட்டூர் நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே மேட்டூர் அணையானது தன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் வரக்கூடிய வெள்ள நீரை அப்படியே வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்சமயம் 2,10,000 கனஅடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 10 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் திருச்சி கரூர் எல்லை மாவட்ட எல்லையான மாயனூர் தடுப்பணையில் நீர்வரத்து என்பது 214,623 கனஅடியாக உள்ளது. அங்கிருந்து 213,000 கனஅடி நீர் தண்ணீரானது தற்சமயம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அங்கிருந்து வரக்கூடிய நீரானது முக்கொம்பூர் தடுப்பணைக்கு வந்து காவிரி கொள்ளிடம் என்ற 2 ஆடுகளில் பிரித்து விடப்படுகிறது. அதன்படி காவிரி ஆற்றில் 50,000 கனஅடியும் கொள்ளிடம் ஆற்றில் 164,000 கனஅடி தண்ணீரும் புள்ளம்பாடி வாய்க்காலில் 400 கனஅடி தண்ணீரும் பெருவள வாய்க்காலில் 400 கனஅடியும் ஐயன் வாய்க்காலில் 500 கனஅடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்சமயம் அதிகபட்சமாக கொள்ளிடம் ஆற்றில் 164,000 கனஅடியாக தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர கல்லணையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 34,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் கொள்ளிடம் ஆற்றில் மட்டும் 2,00,000 அதிகமான அளவு கனஅடிக்கு அதிகமான அளவு தண்ணீரானது தற்சமயம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் இந்த கொள்ளிடக்கரை எங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. தற்சமயம் பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணீரின் வேகமான அதிகரித்துள்ளது. மேலும் கரையோரங்களில் மரங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தவிர பார்த்தோம் என்றால் திருச்சிக்கு கீழே உள்ள மாவட்டங்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் போகக்கூடிய அபாயம் உள்ளது. இந்த நீரின் அளவான தொடரும் பட்சத்தை, அதாவது 2,00,000 கனஅடி தொடரும் பட்சத்தை மிகப்பெரிய அளவில் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. பத்மநாபன், தற்போது 2,00,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால என்னென்ன பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கு, மேலும் இது குறித்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க, இதை பத்தி விரிவான தகவல் சொல்லுங்க. நிச்சயமாக திவ்யா, அதாவது திருச்சிக்கு மேல் உள்ள மாவட்டங்களில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இப்போ பார்த்தோம் என்றால் நேற்று பழைய கொள்ளிட கரையில் உள்ள பழைய பாலத்தில் லேசான விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் வேகம் அதிகரித்தால் அந்த பாலத்தின் விரிசல் அதிகமாகி அது விழுந்து விழுந்து தருவாய் உள்ளது. அதே போல் அதுக்கு அடுத்து உள்ள ஒரு முன்புள்ள ஒரு பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்க்காக கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தண்ணீர் செல்லக்கூடிய பாலமானது விரிசல் ஏற்பட்டு அதுவும் விழக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. இது தவிர உத்தமசிலி என்ற இடத்தில் உள்ள, அதாவது கொள்ளிட ஆற்றையும் கல்லணை ஆற்றையும் இணைக்கக்கூடிய உத்தமசிலி என்ற பகுதியுள்ள தரைப்பாலத்தில் சுமார் 2 அடிக்கு மேல் தண்ணீர் ஓடுகிறது. மேலும் பல பகுதிகளில் வயலுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த இடங்களை ஆய்வு செய்ய உள்ளார். இது தவிர தஞ்சை நாகை மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக ஆனைக்காரன் சத்திரம், அதாவது கொள்ளிடம் ஆறு ஆற்றில் சங்கமிக்கக்கூடிய பகுதியான ஆனைக்கார சத்திரம் என்ற இடத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் வெள்ள அபாயம் உள்ள இடங்களாக கண்டறியப்பட்டு அங்கு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வருவாய்த்துறை, காவல்துறை, பேரிடர் பயிற்சி முடித்த நிபுணர்களுடன் அங்கு 24 மணி நேரம் நிலைமையான கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரையும் எந்தவித பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாதிப்பு என்று பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் சலவை தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகமாக அவர்கள் தொழிலை மேற்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் கரையோரங்கள் வசிப்பதால் வெள்ள நீர் உள்ள உட்புகுந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களிடத்தில் உள்ளது. மற்றபடி இதுவரையிலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை. இந்த தண்ணீர் அளவானது மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில், அதாவது இதே நிலை தொடரும் பட்சத்தில் கீழ் மாவட்டங்கள், அதாவது கடைமனை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. காரணம் காவிரி கொள்ளிடம் ஆறு என்பது திருச்சியிலிருந்து நேராக சென்று கும்பகோணத்தில் போய் திருவேக்கையாவூர் என்ற இடத்தில் ஒரு வளைவு உள்ளது. அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் ஆறு என்பது ஒரு சீரற்ற நிலையில் தான் உள்ளது. காரணம் கொள்ளிடம் ஆறு என்பது பாசன ஆறு அல்ல, இது வந்து பிரதான வடிகாலாறாகும். இங்கு வந்து தண்ணீர் விடுவது என்பது ஒரு அரிதான நிகழ்வாகும். குறிப்பிட்டு சொல்வதென்றால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த கொள்ளிடம் ஆற்றில் முழு அளவு தண்ணீர் செல்வதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார். ஆகையால் ஆறுகள் சீரற்ற தன்மையாக கரைமனை மாவட்டம் உள்ளதால் அங்கு ஆறுகள் வாய்க்கால்களில் உடைப்பேற்பக்கூடிய அபாயம் உள்ளது. அதனை சமாளிப்பிற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் செய்துள்ளன. குறிப்பாக வரும் தண்ணீரின் அளவை பொதுப்பணித்துறையினர் 24 மணி நேரம் கண்காணித்து வருகின்றனர். மேலும் அனைத்து துறை அலுவலர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு மேற்கொள்ளப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. உடைப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக சரி செய்வதற்கு தேவையான மணல் மூட்டைகள், பாலித்தீன் பைகள், சவுக்கு கட்டைகள், சவுக்கு குச்சிகள் போன்றவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எந்த நிலையாக சமாளிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் செய்துள்ளனர். திவ்யா,
கந்தப்பனவே தற்போது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து யாரெல்லாம் களத்தில் இருக்காங்க, இதை பத்தி விரிவான தகவல் சொல்லுங்க. நிச்சயமாக திவ்யா, அதாவது இந்த திருச்சி கீழ் உள்ள 4 மாவட்ட ஆட்சியர்கள் நிலைமையை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் நிலவு, அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து துறை அதிகாரிகளும் ஆலோசித்து அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தற்சம் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட உள்ளார். மேலும் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார். அதேபோல் நாகை மாவட்டத்தில் உச்சகட்ட பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வெள்ள தடுப்பு சிறப்பு அதிகாரியாக முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சுனில் பாலிவால் நியமிக்கப்பட்டு அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதே போன்று இந்த டெல்டா மாவட்ட கடைமடை மாவட்டங்களில் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த தற்சமயம் உள்ள நிலவரப்படி 2,00,000 கனஅடி தண்ணீர் தற்சமயம் கொள்ளிடமாற்றி சென்று கொண்டிருக்க நாம் அந்த காட்சியை தான் பார்த்துக்கொண்டோம். இதுவரையிலும் இந்த வெள்ளத்தினால் பெரியளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை. இந்த நிலை தொடரும் பட்சத்திலேயே பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது திவ்யா.